President, Vice President, Prime Minister Badaji, Ipo Council of Ministers. Perumal Prime Ministers, Prime Minister Gennanalargo, the Abdiya qualification. Perumal Abdiya. Papo. Union Ministers, Badi Pesa Kudi Article 74. Enasolirgo. Kudirastalavarka, Ariure Alos and Evangaraga. Pradhan Mandri Dalamirana, Machiravi. பிரதம மந்திரி பார்த்துட்டோம் இப்ப அமைச்சர்கள் சேம் பிரதம மந்திரிக்கு என்னென்ன தகுதி அதேதான் இந்திய குடிமகனாக இருக்கணும் அவ்வளோதான் அப்புறம் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராகிறதுக்கு தகுதி இருக்கணும் சரியா மினிஸ்டர் மினிஸ்டர்னு யாருன்னு தெரியுமாமா பிரியதர்ஷினி சரி பார்ப்போம் சரி இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னாக்கா பிரதம மந்திரி யாரெல்லாம் கை காட்டுறாரோ அவரை மினிஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார் புரிஞ்சுதா அது இவருடைய பதவி காலம் குறிப்பிட்ட பதவி காலம்லாம் இல்லை யாருயா பிரைம் மினிஸ்டர் யாரை கை காட்டுறாரோ ஒரு நாய் பேய் எது வேணாலும் வச்சுக்கோங்க எம்பிலாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை பிரைம் மினிஸ்டர் மாதிரியே தான் வரும் பதவி ஏற்றுக்கிட்ட 6 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு அவையில் மெம்பரான போடும் அதுக்கு அது கதை அது வேற அது பார்ப்போம் எப்படி பார்லிமெண்ட்டில் எப்படி எலெக்ஷன் நடக்குது எல்லாம் அதெல்லாம் அது தனி இங்கே அவ்வளோதான் இவர்களுக்கு பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர் பிரசிடன்ட் ஓத்தன் அஃபர்மேஷன் பை பிரசிடன்ட் தான் சரியா குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் தான் அவர் இருப்பார் எது வரைக்கும் விரும்புவார்னு பார்ப்போம் இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அவரோட பதவி காலியாச்சுன்னா இவரோட பதவியும் காலியாயிரு எல்லா மினிஸ்டரோட பதவியும் டோட்டலாக காலியாயிரு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சொல்லி ராஜினாமா பண்ணு சொல்லலாம் ராஜினாமா அவர் சொன்னால் ராஜினாமா பண்ணிடலாம் இல்லை அதே மாரி அவர் இருந்தார் இல்லை நான் மினிஸ்டராக தான் இருப்பேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தார்னா குடியரசுத் தலைவரை கூப்பிட்டு அவரை பதவியிலேருந்து தூக்கிடுங்கன்றாங்க அப்புறம் இறந்துட்டா அதே மாதிரி எப்போல்லாம் பிரைம் மினிஸ்டரோட பதவி காலியாகுதோ அப்போ இவரோட பதவி லோக்சபாவுடைய காலம் முடிஞ்சிருச்சுனாக்கா ஆனால் பிரசனில் உள்ள லோக்சபா மெம்பரில் பெரும்பான்மையானவர் யாரை கை காட்டுறாங்களோ அவர் தான் பிரசிடண்ட் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்கிற வரைக்கும் தான் பிரைம் மினிஸ்டர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் மினிஸ்டர்ஸு அப்போது லோக்சபாவுடைய காலம் முடிஞ்சிருச்சுனாக்கா பிரைம் மினிஸ்டரோட பதவி காலியாயிரும் ஆட்டோமேட்டிக்காக பிரைம் மினிஸ்டரோட பதவி காலியானா ஆமாம் பிரைம் மினிஸ்டர் பதவி காலியான கூண்டோட எல்லாரோட பதவியும் போயிடும் சரியா ரைட் இவங்களோட வேலை என்னது டு எய்ட் அண்ட் அட்வைஸ் தி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இவங்க கூட்டமாக சேர்ந்து உட்காந்தாங்கனாக்கா அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சரியா எங்கே வந்த பொண்ணு இப்போ தான் போகிறாங்களா சரி ரைட் அப்படின்னா எது மேலே படிப்பு மேலே கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தாக்கா என்ன பண்ணுவான் டைமுக்கு ஓடியாருணும் அப்படின்னு என்ன இருக்கும் அதிலே கண்டுபிடிச்சிடலாம் சரி அது மாதிரி அப்போது அப்புறம் ஒரு துறைக்கு வந்துட்டு இவருக்கு ஒவ்வொரு துறையை ஒதுக்கிடுவாங்க யார் ஒவ்வொரு மினிஸ்டருக்கு என்னென்ன துறைன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் தான் டிசைட் பண்ணுவார் இப்போ அக்ரிகல்ச்சர் வேளாண் துறை ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களா அடுத்தது இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இப்போ சொல்லித்தராங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி நிறையா துறை இருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஹெட்டாக போட்டுருவாங்க மினிஸ்டர்லேயே 2-3 டைப்லாம் இருக்குது எல்முருகன்லாம் டம்மி போஸ்ட்டு டெப்டி மினிஸ்டர் டெப்டி மினிஸ்டர் தானே எல்முருகன் போட்டு பாருங்க நெட்டில் இணையமைச்சர் தானே இணையமைச்சர் தான் சும்மா அவனுக்கு அங்கே அமைச்சருக்கு இணையானதா அப்புறம் ஏன் இணையமைச்சர்னு வைக்கிறாங்க ஓ அந்த இணைய வச்சு அப்படி சொல்கிறீங்களா வேறு தான் அப்படி அது சும்மா அவருக்கு எந்த பதவியும் எதுவுமே கிடையாது ஒரு அமைச்சர் கீழே அசிஸ்ட் பண்ணுற மாதிரி பேர் போட்டிருப்பாங்க அவருக்கு அங்கே
செக்ரட்டரியேட் போனீங்க அப்படின்னாக்கா செயலகம், தலைமைச் செயலகம், பாராளுமன்ற தலைமைச் செயலகம். இவருக்கு தனியாக கேபின்னு ஒரு சீட்டு கூட இருக்காதாம், ஒரு டேபிள் கூட இருக்காது. சும்மா பேருக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு துறையை ஒதுக்கிடுவார். இந்த துறைக்கு இவங்க தான் ஹெட்டு, இவருக்கு கீழே ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, அவன் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பான், அல்லது ஐபிஎஸ் ஐஆர்எஸ் யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த துறை சம்பந்தமான டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது இந்த செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர். உண்மையான பியூரோக்ரட்ஸ், பியூரோக்ரட்ஸ் இவன், பட் எக்ஸிக்யூட்டிவ் யாரா அப்படின்னாக்கா இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர். அந்த துறை சம்மந்தமாக எந்த ஸ்கீம் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணும், எல்லாமே டேட்டா வச்சு என்ன ப்ரோக்ராம் பண்ணலான்னு இந்த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டர் வந்து செக்ரட்டரி வச்சு அந்த பிளானை ரெடி பண்ணுவார். மூளையெல்லாம் இவர் தான், இவர் தான் ஐடியாலாம் டேட்டா கேட்டு அசைஸ் பண்ணுறவர் செக்ரட்டரி. ரெடி பண்ணி அமைச்சரவை கூட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அமைச்சரவை கூட்டத்தில் எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி பார்லிமெண்ட்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணி அமைச்சரவையில் பாஸ் ஆயிடுச்சுன்னா பாராளுமன்றத்தோட ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னாக்கா அதை தான் பில்லை எங்கே எடுத்துகிட்டு போவாங்க, பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எந்த துறை மினிஸ்டரோ அவர் ரெடி பண்ணி கொண்டு வருவார், அமைச்சரவையில் டிஸ்கஸ் பண்ணி பெரும்பான்மையான அமைச்சர்கள் ஒத்துக்கிட்டாங்கனாக்கா அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதுன்னு பார்த்துருப்பீங்க. ரெசொல்யூஷன் பாஸ்ட் இன் கேபினெட் அப்படிம்பாங்க, அமைச்சரவை தான் கேபினெட் சொல்கிறாங்க, அல்லது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட்டில் பாஸ் ஆகும், அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு போவோம். பார்லிமெண்ட்டில் ரெண்டு அவையிலையும் பாஸ் ஆனோடனே குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவார், திரும்பவும் அந்த ஸ்கீம் எங்கே வந்துடும், அந்த கன்சர்ன் மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்னு அவர்கிட்ட போகும், அவர் இந்த செக்ரட்டரி வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் அல்லது அடுத்த சட்டப்பேரவை பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் இருக்குல்ல, அப்போ வந்து அந்த மினிஸ்டர் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர். அல்லது அதில் ஏதாவது குளறுபடி நடந்துச்சு போய் சேரலை அப்படின்னாக்கா எதிர்கட்சியே கேள்வி கேட்பாங்க, அந்த மினிஸ்டர் அதுக்கான டேட்டாலாம் எடுத்துகிட்டு போய் அவங்க இது நடந்துருச்சு இது அடுத்த தடவை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும். இப்படி தான் இன்டைரக்டாக மக்கள் கையில் அரசாங்க கட்டுப்பாடு இருக்கும். எங்கே இன்டைரக்டாக எந்த இடத்துல கட்டுப்படுறாங்க மினிஸ்டர் மக்களுக்கு? பார்லிமெண்ட்டில் தான் சட்டம், புரிஞ்சுதா? ரைட். இப்படி பார்லிமெண்ட்லேயோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயோ கொண்டுட்டு வந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஆக்டு அல்லது லா. இதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காங்க. இந்த லாவை வச்சு அந்த மினிஸ்ட்ரி இது ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் ஸ்கீம், விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வர போகிறோம், எவ்வளோ லட்சம் ரூபா பேக்கேஜ், எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும், அவுட்லைன்லாம் ஆக்டில் இருக்கும். அதுக்கு டீட்டெயில்டான விஷயம், இப்படி இப்படி தான் அவங்க இத்தனை வயசு இருக்கணும், அந்த விவசாயிக்கு இவ்வளோ ஏக்கர் லேண்ட் இருக்கணும், அப்படி டீட்டெயில்டாக இருக்கும். அது வந்து ரூல், ஒவ்வொரு சட்டத்துக்கும் சட்டம் இருக்கும், ஆக்ட் இருக்கும், ரூல்னு ஒன்று இருக்கும், இது டீட்டெயில்டாக இருக்கும். இதை வந்து அந்த மினிஸ்ட்ரி இருக்காங்களா, கன்சர்ன் மினிஸ்ட்ரி, அவங்க லெவல்லே பண்ணிக்குவாங்க இந்த ரூலை. ப்ளஸ் அந்த மினிஸ்ட்ரி அந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டர் போடுவாங்க, அவங்க மினிஸ்ட்ரி லெவலில் இருந்தால் போதும். அது வந்துட்டு ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு. இந்த மினிஸ்ட்ரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் கையெழுத்து போடுவார், எப்பயுமே அவர் பேரில் தானே எல்லாமே நடக்குது. பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி வர்றதுக்கும் பிரசிடென்ட் கையெழுத்து போடணும். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்த மினிஸ்ட்ரி கன்சர்ன் மினிஸ்ட்ரி செய்யக்கூடிய வேலைக்கும் யார் இப்போ கையெழுத்து போடணும்? பிரசிடென்ட் கையெழுத்து போடணும். அதுக்கு தான் இந்த செக். அமைச்சரவை என்ன சொல்லுதோ அவரு அது கட்டுப்பட்டு நடக்கணும், சரியா? அதே மாதிரி இங்கே இருந்தாங்க, அதுதான் மினிஸ்டரோட வேலை. பதவி எப்படி காலி ஆகும் முன்னாடி சொல்லியாச்சு, அவர் ரிசைன் பண்ணலாம், பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி பிரசிடென்ட் அவரை ரிமூவ் பண்ணலாம், இறந்து போயிட்டா பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் எப்படி எப்பப்போலாம் காலியாகுது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பதவியும் காலியாகுது, தான் யூனியன் மினிஸ்டர். இதே அப்படியே ஸ்டேட்டுக்கு வச்சுக்கணும், சரியா? அடுத்து யார் பார்க்கலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்.